கேளிக்கை வரி மீதான தமிழக அரசுடனான பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துள்ளதால் மெர்சல் திரைப்படம் தீபாவளி என்று வெளியாகும் என தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திரையரங்க டிக்கெட்டுகளுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு மேல் கேளிக்கை வரியாக பத்து சதவிகிதம் விதிக்கப்பட்டதால் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் கடந்த இரண்டு வாரங்களாக தமிழில் எந்த திரைப்படமும் வெளியிடப்படாமல் உள்ளது இந்த நிலையில் தமிழக அரசு கேளிக்கை வரியை எட்டு சதவிகிதமாக குறைக்க முன்வந்துள்ளதால் தீபாவளி என்று மெர்சல் திரைப்படம் வெளியாகும் என விஷால் அறிவித்துள்ளார் மெர்சல் படம் வந்து தீபாவளிக்கு வரபோது அது போக வந்து இன்னொரு திரைப்படமும் தமிழ் திரைப்படம் வர போது மற்றபடி அனைத்து மொழிகள் அந்த படங்களும் திரையிட போகுது இது வந்து ஸ்ட்ரைக்ல இந்த விஷயத்தை வந்து எங்களால ஏத்துக்க முடியாதுன்ற சூழ்நிலை வந்து நாங்க கவர்மெண்ட் வச்சோம் திஸ் இஸ் நாட் ட்ரைங் டு ரிவோல்ட் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் மேலும் திரையரங்குகளில் பார்க்கிங் கட்டணம் ஆன்லைன் கட்டணம் உள்ளிட்டவற்றை குறைக்க வேண்டும் என விஷால் முறையிட்டிருந்தார் அது குறித்து பேசி முடிவெடுக்க திரையரங்க உரிமையாளர்கள் சனிக்கிழமை என்று கூடுகின்றனர் முன்னதாக தயாரிப்பாளர் சங்கத்தின் போராட்டம் காரணமாக விழித்திரு சோலோ உள்ளிட்ட திரைப்படங்கள் வெளியாகாமல் போனது தீபாவளி தினத்திற்கு பின்னர் இத்திரைப்படங்களும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது திரையரங்க டிக்கெட்டுகள் மீதான கிளிக்கை வரி மற்றும் ஜிஎஸ்டி வரி இரண்டும் பார்வையாளர்கள் மீதே சுமத்தப்பட்டுள்ளதால் திரையரங்க டிக்கெட்டுகளின் கட்டணம் இருநூறு ரூபாயை தொட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த ஆண்டுகளாக திரையரங்க டிக்கெட்டுகளின் கட்டணம் நூற்று இருபது ரூபாய்க்கு மேல் உயர்த்தப்படாமல் இருந்து வந்தது இதனை உயர்த்த வேண்டுமென்று திரையரங்க உரிமையாளர்களும் திரைப்பட தயாரிப்பாளர்களும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் அதன் அடிப்படையில் திரையரங்க டிக்கெட்டுகளின் கட்டணம் நூற்று இருபது ரூபாயிலிருந்து நூற்று ஐம்பது ரூபாயாக தமிழக அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது ஆனால் முன்பு திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்களால் செலுத்தப்பட்டு வந்த வரிகள் அனைத்தும் தற்போது பார்வையாளர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளதால் தமிழக மல்டிப்ளக்ஸ் டிக்கெட்டுகளின் விலை அதிகபட்சமாக இருநூற்று நான்கு ரூபாயாக விற்கப்படவுள்ளது மல்டிப்ளெக்ஸ் அல்லாத ஏசி திரையரங்குகளின் டிக்கெட் விலை அதிகபட்சமாக நூற்று இருபத்தி ஆறு ரூபாயாக விற்கப்படவுள்ளது ஏசி அல்லாத பிற திரைப்பட டிக்கெட்டுகளின் விலை நூறு ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது தமிழ் திரைப்படங்களின் நிலை இப்படி இருக்க மற்ற மொழி திரைப்படங்களின் டிக்கெட் கட்டணம் இருநூற்று இருபத்தி இரண்டு ரூபாயாக விற்கப்பட உள்ளது இதற்கு மேல் த்ரீ டி படங்களுக்கு முப்பது ரூபாய் ஆன்லைன் புக்கிங் கட்டணம் முப்பது ரூபாய் என்று ஹாலிவுட் பாலிவுட் திரைப்பட டிக்கெட்டுகள் இருநூற்று எண்பத்தி இரண்டு ரூபாய் வரை விற்கப்பட இருக்கின்றன டிக்கெட் கட்டணங்கள் ஒரு பக்கம் இருக்க பார்க்கிங் டிக்கெட்டுகள் குடிநீர் ஸ்நாக்ஸ் என்று அனைத்திற்கும் தனித்தனியாக விலை செலுத்த வேண்டி இருப்பதால் தமிழகத்தில் திரைப்படங்கள் பார்ப்பது எட்டாக்கணியாக மாறிக்கொண்டிருக்கிறது